காவலர்களுக்கே பாதுகாப்பற்ற நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. இங்கே ஊர்காவல் படையில் கூட 19,000 பேர் தமிழ்நாடு முழுமையிலும் நியமனம் செய்யப்பட்டு பணியாற்றி வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு மாதம் 2 நாட்கள் பணி கொடுக்கிறார்கள். அவர்களையெல்லாம் இது மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துகிற போது கிராமப்புறங்களில் இருக்கிற குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கும் காவல்துறைக்கு இலகுவான வகையில் தகவல்களை திரட்டுவதற்கும் அரசு நடவடிக்கை எடுப்பதற்கும் வாய்ப்பாக இருக்கும். அவர்களுக்கு பணியமர்த்தப்படவில்லை. முதலமைச்சர், நான் ஆட்சிக்கு வந்தால் ஊர்காவல் படையினரை 2ம் நிலை காவலராக நான் உடனடியாக நியமிப்பேன் என்று சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார். ஆனால் இதுவரையிலும் காலி பணியிடங்களை நிரப்பவில்லை.